தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஒரு காட்டில் ஒரு மான் ஒன்று குட்டியின்றும் நிலையில் இருந்தது. ஆறு பாயும் ஒரு இடத்தில் அழகான புல்வெளி ஒன்று அதற்கு தென்பட்டது. அது தனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என அது நம்பியது. திடீரென்று அதற்கு பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது. அதே சமயத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து மின்னல் வெட்டி காடு தீப்பற்றி கொண்டது. அதன் இடதுபுறத்தில் பார்த்தால் வேடன் ஒருவன் தன்னை குறிப்பார்த்து அம்பை தயாராய் வைத்திருக்கிறான். அதன் வலதுபுறத்தில் தன்னை நோக்கி பசி கொண்ட ஒரு சிங்கம் ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கர்ப்பமான மான் என்ன செய்ய இயலும்? அது பிரசவ வலியில் வேறு உள்ளது. என்ன நடக்கும் என்றே தெரியாது அதற்கு. அது தன்னால் தப்பிக்க இயலுமா? தான் மான்குட்டிக்கு பிறப்பு கொடுக்க முடியுமா? ஒருவேளை அது பிறந்தால் அது பிழைத்திருக்குமா? இல்லை இந்த காட்டுத்தீயில் காடே அழிந்து விடுமா? இல்லை வேடனின் அம்பு தன் உயிரை எடுத்து விடுமா? இவையெல்லாம் இல்லாமல் பசியுடன் வரும் சிங்கத்தின் கையால் கொடூரமாக கொல்லப்படுவோமா? ஒரு புறம் வேடன், இன்னொரு புறம் சிங்கம், நெருங்கி வரும் காட்டுத்தீ, பெருகி ஓடும் ஆறு என நாலாபுறமும் ஆபத்துகள் அந்த மானுக்கு. இப்போது என்ன செய்யலாம்? மான் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. ஒரு நிமிடம் யோசிக்கிறது. உடனே அது குட்டி மானுக்கு பிறப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆம், தன்னால் அதைத்தான் அப்போது சரியாய் செய்ய முடியும் என்று நம்புகிறது. அதையே செயல்படுத்துகிறது. தொடர்ந்து வானத்தில் பளிச்சென்று மின்னல் வெட்டியவுடன் வேடன் குருடனாகி விடுகிறான். அதனால் அவன் மானுக்கு வைத்த குறி தவறுகிறது. குறி தவறிய அம்பு சிங்கத்தின் வயிற்றை துளைக்கிறது. இப்போது மழை பெய்ய ஆரம்பித்து காட்டுத்தீ கொஞ்சம் கொஞ்சமாய் அணைய ஆரம்பிக்கிறது. முடிவாக மான் தனது குட்டியை ஈன்றே விட்டது. தன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளால் மான் கலங்கி இருந்தாலோ, தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருந்தாலோ மானின் கதை முடிந்திருக்கும். மற்றதை பற்றி கவலைப்படாமல் தன்னால் அப்போதைக்கு எதை சிறப்பாக செய்ய முடியும் என்று யோசித்து அதையே சிறப்பாக செய்தது ஆபத்திலிருந்து விடுபட்டு மறுவாழ்வினை பெற்றது. இந்த மானிடமிருந்து இரு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இயலும். முதலாவது, பதறிய காரியம் சிதறும். நம் வாழ்வில் கடும் சூழ்நிலைகள் வரும். சில எதிர்பாராத முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் நாம் பதற்றப்படாமல் நிதானித்து நம்மை நாம் உணர்ந்து அப்போது நிலைமையை அறிந்து முடிவெடுக்க வேண்டும். முடிவு எடுப்பதில் நிதானம் கட்டாயம் அவசியம். இரண்டாவது, காரியத்தில் கண்ணாய் இரு. நம்மை சுற்றி நிறைய எதிர்மறை நபர்கள் இருப்பார்கள். எதிர்மறை விஷயங்கள் இருக்கும். அவர்கள் நம்மை சீண்டுவார்கள், பயமுறுத்துவார்கள், முயற்சி பண்ணாதே என்பார்கள், பண்ணினால் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணி தோற்று போனான் என்று கதை சொல்லுவார்கள். அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். அப்போதைக்கு உங்களால் ஆகக்கூடியது என்ன? அதனை மட்டும் செய்யுங்கள், சிறப்பாய் செய்யுங்கள். அந்த காரியத்தில் மட்டும் கவனம் இருக்கட்டும். கவனமாய் அதை நன்றாக முடியுங்கள். உங்களுடைய அன்றாட பணிகளை, இலக்குகளை திறம்பட செய்து கொண்டே வாருங்கள். தடைகள் விலகும், அடுத்தடுத்த வழிகள் பிறக்கும். அந்த நேரம் நீங்கள் வென்றிருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அன்புடன் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துறதையும் மறக்காம பண்ணிடுங்க. இணைந்திருங்கள் அன்புடன் நண்பனுடன். அறிவே துணை, அறிவாய் உனை. நன்றி, வணக்கம்.